All under one roof, Naria things and a happier shopping panita. Jolly at Vailavan Store and shopping panita. Happy shopping. Vailavan Stores, Usman Road, T Nagar, Chennai Matrum, Tutuku. அத்தனை பேர் வந்து மக்கள் மட்டும் அங்கே போகணும்னு பெருசாக பேசக்கூடியவங்க ஏன் உங்கள் வந்து உங்கள் அமைச்சர் அங்கே இருக்கும்போது ஏன் காவேரிக்கு மாற்றணும்னு அடம் பிடிச்சிட்டு காவேரிக்கு மாற்றி வச்சிங்க அப்போ அங்கே இருக்கிறது ட்ரீட்மெண்ட் சரியில்லை அங்கே இருக்கிற டாக்டர் சரியில்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா இல்லை அதை சும்மா பேருக்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆனால் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்காத நீங்கள் சொல்ல வரீங்களா இல்லை பொதுமக்கள் தானே எப்படி வேணாலும் போட்டோம் ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டும் ஆனால் எங்கள் அமைச்சர் வந்து எந்த ஊழல் பண்ணாலும் அவர் உயிர் காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் காவேரி மாதிரி ஒரு தனி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வருவீங்களா இதுதான் கேள்வி இருக்கு பாஜக வந்து வெறும் செடிதான் ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம பதில் பேச வேணா நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சரிங்களா ஆளாளுக்கு வந்து ஒரு கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் வந்து எங்களுடைய கருத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகும் இது வந்து கூட்டணி எங்களது இருக்கு கூட்டணி இருக்கும்போது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் அதுதான் அவர்கிட்ட கேட்குறேன் 2011 உங்கள் அம்மாவை உட்கார வச்சுட்டு அமலாக்கத்துறை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க 2G ஸ்கேமில் அப்போ பாஜக இருந்ததா இல்லையே அப்போ மட்டும் இந்த வீரப்ப இந்த ரோஷம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் வரல இதே வந்து உங்கள் அம்மா உட்கார வச்சுட்டு அவங்க கேள்வி கேட்கும்போது அமலாக்கத்துறை பற்றி பேசும்போது இது வந்து காங்கிரஸ் எங்களை பார்த்து பழி வாங்குறதுலாம் ஏன் சொல்லலை அதுக்கப்புறம் 65 சீட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல 65 சீட் கொடுத்துட்டு வெறும் 5 சீட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சதுனால 60 சீட் பறி போனதுனால நாங்கள் வந்து ஜெயிக்கலைன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல ஆனால் இனி வரைக்கும் கூட்டணி தொடருது இல்லை அப்போ மட்டும் உங்களுக்கு இந்த ஆவேசம் வராது அப்போ மட்டும் உங்களுக்கு இந்த வீராப்பு வராது அப்போ மட்டும் எங்கள் சீண்ட வேண்டாம்னா டயலாக் வராது அது எப்படிங்க சீண்டி பார்க்கறதுக்கு நீங்கள் யாருன்னு நான் கேட்குறேன் சீண்டி பார்க்க வேணாம் உங்களை ஏங்க நாங்கள் சீண்டி பார்க்குறோம் நீங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருமே இல்லை உங்களை சீண்டி பார்க்கணும்னு அவசியமே கிடையாது இன்னைக்கு உலகத்திலேயே மிக சிறந்த தலைவர் அப்படி யாருன்னா கேட்டாக்கா மக்களை வந்து மோடி அவர்கள் சொல்லிக்கிறாரு நான் தான் சிறந்த முதலமைச்சர் வந்து அவரே சொல்லிக்கிறாரு நீங்கள் மக்களுக்கு என்ன 30,000 கோடி நீங்கள் லூட்டி பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க உங்கள் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு பதில் சொல்லுங்க அந்த கேள்வி கேட்டதுக்கு எந்த பதிலும் வர மாட்டேங்குது உங்ககிட்ட இருந்து இந்த 30,000 கோடி நாங்கள் ஊழல் பண்ணலை நான் இது வரைக்கும் வாய் திறந்து சொன்னாரா இல்லை பிடிஆர் அவர்கள் வந்து பொய் சொல்றாருன்னு சொன்னாரா இல்லை பிடிஆர் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறாரு எங்க அமைச்சர் தானே ஆனால் அவர் வந்து எங்க கட்சி பார்த்துட்டு இப்படி சொல்லியிருக்கிறாரு நாங்கள் அப்படி செய்யல அதனாலதான் அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கிறோம்னு சொன்னாரா பிடிஆர் சொன்னதை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கப்சப்பா உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல முதல்ல பிடிஆர் என்ன சொன்னார் 30,000 கோடிக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா அதுக்கப்புறம் எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்கள அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை காமராஜர்லாம் நல்லா இருக்க சூழ்நிலையில அரசு மருத்துவமனையில தான் அப்ப அரசு மருத்துவமனையில தரம் குறைஞ்சிருக்கா அதுதான் நான் அவரை பார்த்து கேள்வி கேட்கிறேன் அரசு மருத்துவமனையில வந்து நீங்க பாலாஜியை வந்து அங்க இருக்க வேண்டாம் நீங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அவரை வந்து காவேரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்கன்னா அப்போ அரசு மருத்துவமனையில் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அதுதான் சொல்கிறேன் அப்போ மக்கள் அரசு மருத்துவமனைக்கு போகும்போது மக்கள் போட்டோம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கலனாலும் எனக்கு என்ன ஏன் ஆட்சியில் இருக்கிறவன் ஒருத்தர் வந்து அங்கே இருக்கக்கூடாது அவனுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னா அதனால நீங்கள் காவேரி கூட்டிகிட்டு போயிருக்கீங்க இதில் எல்லாத்துலேயும் என்ன தெரியுது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமலாக்கத்துறை கேள்வி கேட்கும்போது எங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் இவங்களை போட்டு கொடுத்துருவாங்களோன்னு ஒரு சின்ன பயத்தில் அவர் எப்படியாவது நாங்கள் வந்து சேஃப்கார்டு பண்ணணும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க வந்து எடப்பாடிக்கு வந்து பிரதமர் தகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க பிரதமர் யார் இருக்கிறோன்னு அப்புறம் சொல்லட்டும் இப்போ அமித்ஷா அவர்கள் சொல்லும் போது தமிழகத்துலேருந்து ஒரு பிரதமர் வரணும் 2024 சொல்லலையே ஃபியூச்சரில் வந்து தமிழகத்துலேருந்து ஒரு பிரதமர் வரட்டமே தப்பே இல்லை அப்படி தானே சொல்லியிருக்கிறார் யார் வேணாலும் வரட்டும் தகுதி இருக்கிறவங்க இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்தியாவோட பிரதமர் வருவாருன்னா யாராவது எதிர்பார்த்தீங்களா இல்லையே ஒரு முறை இல்லை ரெண்டு முறை மூணாவது முறையும் வந்து அவர் நிச்சயமாக பிரதமர் வருவார் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பேர் வாங்கியிருக்காரு மக்களுக்கு நல்லதை செஞ்சிருக்கிறாரு இந்த நாட்டு முன்னேற்றத்துக்காக உழைக்கிறாரு அப்படி யார் வேணாலும் வரலாங்க இவங்க தான் இருக்கணும் அவங்க தான் இருக்கணுங்கிற கிடையாது குடும்ப ஆட்சி டைனஸ்ட் பாலிடிக்ஸ் நாங்கள் பண்ணலை எங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தன்தான் வரணும் நான் முதலமைச்சர்னா அடுத்தது என் குடும்பத்துலேருந்து என் மகன் தான் முதலமைச்சர் அடுத்தது வந்து துணை முதலமைச்சர் என்னுடைய மச்சான் இருக்கணும் இல்லை அடுத்தது வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் அமைச்சருங்கிறது பதவியில் என்னுடைய மாமனார் இருக்கணும் அப்படியெல்லாம் மாமா மச்சான் மச்சி நீச்சி பார்த்துட்டு நாங்கள் அரசியல் பண்ணலை மக்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறோம் அது மட்டும்தான் எங்களுக்கு கைது செய்யப்பட்ட அமைச்சரை வந்து முதலமைச்சர் பார்த்துருக்காப்புல அமைச்சர்கள் பார்த்துருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் பார்த்துருக்காப்புல கபிலேசன் பார்த்துருக்காங்க உங்களுக்கு கருத்துனா
எல்லாரும் போய் பார்த்துருக்காங்க. எங்கேயாவது அவங்க பற்றி போட்டு கொடுத்துருவாருன்னா எல்லாரும் போயிட்டு போட்டு கொடுக்காத தம்பி நான் உன்னை நாங்கள் பார்த்துக்கிறோம்னா சொல்லிக்கிறாங்க. என்னங்க ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்க போகுது கூட்டம், பார்த்து தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்கு தமிழகத்தில். நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மக்களுடைய பலம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வரைக்கும் தமிழகத்தில் பாஜக எங்கே இருக்குது கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த நடைப்பயணம் இருக்கும்போது 9ஆம் தேதி தொடக்கிறாரு. இந்த நடன பயணத்தை பற்றி அவருக்கு தெரிஞ்சிடும் மக்களுடைய பலம் எந்த பக்கம் இருக்குது, மக்கள் யார் விரும்புகிறாங்க. ஏன் தப்பு இல்லையே, அதிமுக கூட்டணி தொடரும் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். நன்றி.